வணக்கம் நேர்களே இது மாலையம் சுலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோப் பைல்வான் இன்றைக்கு இதே தினம் டாக்டர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் தமிழகத்தில் ஏழை பாலைகளை காப்பாற்ற வந்த மனித புனிதன் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளையும் வழங்கி கொடைவள்ளல் என்றாலே அது எம்ஜிஆர் என்கிற அளவுக்கு கொடைத்தன்மையில் சிறந்து விளங்கியவர் புரஜலி எம்ஜிஆர் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை போற்றும் வகையில் அவருடைய சில வாழ்நாள் சாதனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் சின்ன விஷயத்தில் ஆரம்பிப்போம் ஆரம்ப காலத்தில் அதாவது அறுபதுகளெல்லாம் நான் ப பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் தான் போவேன் சைக்கிளில் போகும்போது டபுள்ஸ் வச்சுக்கிட்டு போவோம் அப்போ போல ஏய் இறங்க இறங்கலை இறங்கல டபுள்ஸ் போகிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சைக்கிளில் பின்னால் ஒருவரை ஏற்றி செல்லக்கூடாது என்பது அப்போதைய சட்டம் அதே மாதிரி முன்னால் வந்து ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்போம் ஏழைப்பாலைகள் இல்லை அது பேட் டை அந்த டைனமோல சுற்றிட்டு போகிற ஒரு லைட்டும் இருக்கும் டைனமோ பல்பும் இருக்கும் இது இல்லாமல் போனால் பொலிசரம் பிடிப்பாங்க ராத்திரி நேரத்தில் லைட் இல்லாமல் போனால் சைக்கிளில் பொலிசம் பிடிப்பாங்க இந்த குறையை தன்னுடைய ஆட்சியில் போக்கிய முதல் முதல்வர் எம்ஜிஆர் சைக்கிளில் டபுள்ஸ் போகலாம் அதாவது மனைவியை ஏற்றிக்கொள்ளலாம் குழந்தைகளை ஏற்றிக்கொள்ளலாம் சகோதரர்களை ஏற்றிக்கொள்ளலாம் நண்பர்களை ஏற்றிக்கொள்ளலாம் சைக்கிளில் டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிக்கக்கூடாது என்ற சட்டத்தை போட்டவர் முதல்வர் எம்ஜிஆர் அதேமாதிரி லைட்டெல்லாம் போனாலும் பிடிக்கக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டவர் எம்ஜிஆர் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் கைவிடப்பட்டது சில காரணங்களுக்காகனு வச்சிங்களேன் அந்த திட்டத்தை சத்துணவு திட்டம் என்ற பெயரில் கொண்டு வந்து பள்ளியில் பல ஏழை மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சியலை இந்த வாழ்நாளை மறக்கவே முடியாது கல்வித்தந்தை காமராஜர் என்று சொன்னால் அதற்கும் கூடுதலாக புரட்சில் எம்ஜிஆர் செய்திருக்கிறார் எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள பல பொறியாளர்கள் என்ஜினியரிங் பட்டதாரிகள் இன்றைக்கு கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஸ்பெயின் போலண்டு என்று எல்லா நாடுகளிலும் வேலை பார்க்கிறார்களே வேலை பார்க்கறது மட்டும் இல்லை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்களே அந்த சம்பாத்தியத்துக்கு வித்திட்டவர் முதல்வர் எம்ஜிஆர் அவர் ஆட்சி காலத்தில் தான் பல என்ஜினியரிங் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன இதனால் தான் என்ஜினியர்கள் படித்து பட்டதாரியானார்கள் இன்றைக்கு ஐடி கம்பெனிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகம் வளர்வதற்கும் பல ஏழை மாண ஏழை பட்டதாரிகளை லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் உயர்தர அந்தஸ்து உள்ளவர்களாயும் மாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பெரும்பாலான என்ஜினியரிங் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டன அதுக்கு முன்னால் கை விரல் வெட்டு விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பொறியியல் கல்லூரியில் இருந்தன தியாகிகள் காங்கிரஸில் உருவானார்கள் ஆனால் காங்கிரஸில் உருவான தியாகிகளின் வாரிசுகளுக்கு உதவி தொகை வழங்கிய முதல்வர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் கையில் காசில்லாமல் வீட்டில் மின்சார இணைப்பு இல்லாமல் வாழ்ந்த பல லட்சம் குடும்பங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றியவர் எம்ஜிஆர் ஒரு விளக்கு திட்டம் வீட்டில் ஒரு விளக்கு மின்சார விளக்கை இலவசமாக கொடுத்த முதல்வர் புரட்சி எம்ஜிஆர் மாவட்டங்கள் அப்போதெல்லாம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி என்று இருக்கிறது அப்போ திருநெல்வேலி நாங்கள் ரெண்டு மணி நேரம் பஸ்ஸில் பயணிக்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டரை இருக்கு இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி இன்று இரண்டு ஆரம்பத்தில் மாவட்டங்களை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு மாவட்டங்களை முதல் முறையில் கோவை மாவட்டத்தை கோவை ஈரோடு என்று இரண்டு மாவட்டங்களாக பிரித்த பெருமை எம்ஜிஆரை தான் சேரும் இன்றைக்கு பக்கத்திலேயே மாவட்டத்தின் தலைநகர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட பெருமையும் முதல்வர் எம்ஜிஆரை தான் சேரும் பேரங்கி அண்ணா திமுக தலைவராக இருந்த நேரத்தில் அவருடைய பயணத்துக்கு காரை தன் சொந்த செலவில் வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர் இது பலருக்கு தெரியாது அண்ணாவின் மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அண்ணா சாலையில் அண்ணா செலவையை நிறுவியவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல கம்யூனிச தலைவர் ஜீவா சிலையமைப்பைக்கான செலவையும் ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் தான் என்ன கிருஷ்ணன் வீடு ஏலத்துக்கு வருகிறது என்று சொன்னதும் எம் இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை மீட்டுக் கொடுத்தவர் எம்ஜிஆர் என்ன கிருஷ்ணனின் மகள்கள் அத்தனை பேருடைய திருமண செலவையும் ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் மற்ற நடிகர்களை வைத்து சொந்த படம் தயாரித்து பல லட்சம் கடனில் மூழ்கிய தயாரிப்பாளர் பந்துலு தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஸ்ரீதர் ஆகியவர்களுக்கு கடன்களை மீட்டு கொடுக்க சொந்த படத்தில் நடித்து கொடுத்தவர் எம்ஜிஆர் தேங்கா சீனிவாசன் சொந்த படம் எடுக்காதே என்று பலமுறை எம்ஜிஆர் எச்சரித்தும் மீறி சொந்த படம் எடுத்து கையை சுட்டு கொண்டார் படம் வெளிவர முடியாமல் பொருளாதார சிக்கலில் தவித்த பொழுது எம்ஜிஆர் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்து தேங்காய் சீனிவாசனுக்கு அந்த படத்தை வெளியிட செய்தார் முழு உதவியையும் செய்தவர் எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களை அரசுடைமையாக்கி அதற்கும் படம் கொடுத்தார் அவருடைய வாரிசுக்கு அரசு பதவி கொடுத்தார் முதல்வர் எம்ஜிஆர் சென்னை அவ்வை இல்லம் சென்னை ஆந்திர மகளா சபாவுக்கு பல உதவிகள் செய்தவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல குச்சிப்புடி நடன ஆசிரியர் சிரமப்படுகிறார் என்று சொன்னதும் சென்னை அடையாறில் அவருக்கு இரண்டு கிரவுண்டு நிலத்தை அரசு நிலத்தை கொடுத்தவர் முதல்வர் எம்ஜிஆர் டில்லி தமிழ்ச்சங்கம் மும்பை தமிழ்ச்சங்கம் கல்கத்தா தமிழ்ச்சங்கம் இவற்றின் வளர்ச்சி பணிக்கு பல லட்சம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நடிப்பு நடித்து சம்பாதித்த பணத்திலிருந்து உதவியார் முதல்வர் புரட்சி எம்ஜிஆர் இந்திய சீன போரின் போது அதிக அளவில் நன்கை நன்கொடை கொடுத்த நடிகர் என்ற பெருமைக்குரியவர் முதல்வர் எம்ஜிஆர் இன்றைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தன்னுடைய சொந்த பணம் பல லட்சம் கொடுத்து நிலத்தை வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது நடித்து சம்பாதித்த அத்தனை பணத்தையும் ஏழைகளின் வாழ்வுக்கே நன்கொடை நன்கொடை என்று அள்ளி கொடுத்த கொடைவள்ளல் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல எத்தனையோ முதல்வர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் முதல்வராக இருந்தபொழுது ஒரு கூட சொத்து வாங்காத தன்னுடைய பெயரில் சொத்து வாங்காத ஒரே முதல்வராக புரட்சியர் எம்ஜிஆர் திகழ்ந்தார் இன்றைக்கும் எந்த அரசியல் கட்சியினராலும் குறை சொல்ல முடியாத ஒரே முதல்வர் எம்ஜிஆர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் இருக்காது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பை போல திமுகவின் பொருளாளர் என்ற முறையில் முன்னாளர் முன்னாள் முதல்வர் புரட்சியிலர் எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு இன்று தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான உத்தரவிட்டவர் மு ஸ்டாலின் என்கிற பொழுது மு ஸ்டாலினுக்கு நன்றி 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 என்றும் வாழும் புரட்சியிலர் எம்ஜிஆர் புகழ்